இஸ்ரேல் காசா இடையேயான தாக்குதல் சம்பவத்தை முற்றிலும் திகிலூட்டும் சண்டை என வர்ணித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய முன்வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். காசா மீதான தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய ஐநா தலைமை பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் தற்போதைய சூழலில் போர் நிறுத்தம் அவசியம் என்று வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரைந்து தலையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாலஸ்தீனத்தின் காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் 42 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசா மீதான தாக்குதல் சம்பவம் குறித்து வெளியிட்டுள்ள பாலஸ்தீன அதிகாரிகள் அண்மை காலத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய தாக்குதல் இது என்று குறிப்பிட்டனர். அதே நேரம் இஸ்ரேல் தரப்பில் வெளியிடப்பட்ட செய்தியில் 3000 மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி பாலஸ்தீனம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து நிகழும் சம்பவங்களால் இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது.